அப்பா ரொம்ப தூரம் போக முடியல, என்ன இவ்வளோ கூட்டமாக இருக்குது, அங்கே ஊருக்குள்ளே கூட்டமே இல்லை, எல்லா கூட்டமும் இங்கே தான் இருக்குது. யார்ப்பா தம்பி நின்று கோட் போட்டு இங்கே சுற்றிக்கிட்டுருக்க? பாண்டிச்சேரினாலே எல்லாருக்குமே டக்கெட் ஞாபகம் வருது, சரக்கு தான். ஆனால் பைக்கர்ஸுக்கு ஞாபகம் வருது பெட்ரோல் தான். எனக்கு பெட்ரோல் ப்ரைஸ் கம்மி, இதெல்லாம் எப்போ முடிப்பாங்கன்னு தெரில. இதனாலேயே இங்கே நைட் டைத்தில் ட்ராவல் பண்ணுறதே ரொம்ப டேஞ்சர் இந்த சைடு. வணக்கம் எஸ்டிஎஃப், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம டோரா கூட எங்கே பயணம் பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பாண்டிச்சேரி போகிறோம் கைஸ். பாண்டிச்சேரினாலே டக்குன்னு எல்லாரும் சரக்கடிக்க போகிறீங்க ப்ரோ அப்படின்னு கேட்டுறாதீங்க, அந்த பழக்கம்லாம் நமக்கு கிடையாது. ஸோ பாண்டிச்சேரிக்கு ஒரு புக் ஃபேர் ஒன்று நடக்குது பாண்டிச்சேரியில். இப்போ நேற்று தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த புக் ஃபேருக்காக நம்ம போயிட்டுருக்கோம். லாஸ்ட் டைம் கூட நான் போயிருந்தேன். ஸோ அந்த புக் ஃபேர் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் சின்ன சின்ன ஒர்க்லாம் இருக்க அப்படியே முடிச்சுட்டு நம்ம வரலான்ட்டு போயிட்டுருக்கோம். பாண்டிச்சேரி இங்கேருந்து நம்ம ஊர்லேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 133 கிலோமீட்டர், 3 மணி நேரம் 5 நிமிஷம் காட்டுது. ஸோ நம்ம 3:45 போவோம்னு சொல்லுது, அதுக்கு முன்னாடியே நம்ம போயிடலாம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா வந்து 12:10. நம்ம வந்து புது ஷூ வந்து போட்டிருக்கேன், ரைடிங் ஷூ. ஃபஸ்ட் டைம் வந்து இன்றைக்கி தான் ரைடிங் ஷூ வந்து நான் ரொம்ப நாளாக வாங்கவே இல்லை. எதுக்காக இப்போ திடீர்னு வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்டிஎஃப் ஒருத்தருக்கு ரீசெண்டாக ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துருச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் ரொம்ப வேகமாக கூட போகல, ஒரு 20 ஸ்பீடு அந்த மாதிரி தான் போயிட்டுருக்காரு. ஆப்போசிட்டில் ஒரு ஃப்ரண்ட்டில் ஒரு லாரி வந்திருக்குன்னு பிரேக் அடிச்சிருக்காரு. பின்னாடி வந்தவங்க வந்து ஒரு பைக்காரங்க வந்து மோதிட்டாங்க. மோதி அவர் போய் சைடில் போய் உளுந்து காலில் வந்து ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, அந்த எல்போ கிட்டே கீழே. அதனால் வந்து அவரால் இப்போ நடக்க முடில. கிட்டத்தட்ட அதுவே நடந்து 10 டேஸ் மேலே ஆச்சு, இன்னும் அவரால் நடக்க முடில, இன்னும் 1 மந்த் மேலே ஆகும் போல். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன சின்ன நம்ம மேலே நம்ம ஒழுங்காக போனாலுமே வரவங்க எப்படி வராங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அதனால் நம்ம எப்போவுமே சேஃப்டியாக இருக்கிறது நல்லதில்ல. ஸோ அதனால் உடனே ஆர்டர் போட்டு இந்த ஷூ வந்து வாங்கிட்டேன். இப்போ ஓகே, ஷூவோட குவாலிட்டி எல்லாமே நல்லதாக இருக்குது. 2000 ருபீஸ்க்கு வாங்கினேன். கியர் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ தானே ஃபஸ்ட் ஐடியா ஆரம்பிச்சிருக்கேன், அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இது வந்து சேஃப்டி ஷூ மாதிரி, ரைடிங் ஷூ தான், சேஃப்டி நிறைய இருக்குது. அந்த ஃப்ரண்ட்டில் வந்து மெட்டல்லாம் இருக்கும், அதனால் கொஞ்சம் பெருசாக இருக்குது. கியர் போடுறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை. அது ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு இந்த ரைடு முடிகிறதுக்குள்ளேயே நமக்கு செட் ஆகிடும் மேக்ஸிமம். ஏன்னா அது ஷூ வந்து எந்தளவுக்கு திக்னஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி காலை கீழே இறக்கி கியரை ஷிஃப்ட் பண்ணோம்ல, அது ஒரு 2-3 ரைட் போனால் பர்ஃபெக்ட் ஆகிடும். சேஃப்டி முக்கியம், அதனால தான் அதை சொல்கிறதுக்கு தான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். எங்கே போனாலும் ரைடிங் கியர்ஸ் போட்டுக்கோங்க, முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஷூ ஒரு க்ளவுஸாவது போட்டுக்கோங்க எங்கே போனாலுமே. மெயின் வந்து நமக்கு கையும் காலும் தான் ரொம்ப முக்கியம், அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிங்க. ரைடிங் ஜாக்கெட்டுங்கிறது கொஞ்சம் காஸ்ட்லி தான், எல்லாமே வந்து 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். 1 டைம் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா ஒரு 6 மந்த் 1 இயர் வர நீங்கள் கண்டினியூஸாக ரைட் பண்ணிங்கன்னா கூட 1 இயர் மேலே வரும். அதனால் மேக்ஸிமம் வந்து எங்கே போனாலும் சேஃபாக போங்க, ரைடிங் கியர்ஸ்லாம் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம பாண்டிச்சேரி போகலாம். இப்போ நம்மளோட புது பைபாஸில் தான் இப்போ போயிட்டுருக்கோம், சென்னை பைபாஸில். ஓ, இந்த சைடு என்ன, அங்கே போவோம். இப்போ வந்து டைவர்ஷன் இன்சைடு விட்டாங்களா? ஓகே, கொஞ்சம் அப்டேட்லாம் நடந்திருக்கு. இந்த சைடு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இங்கே ஓவர் பிரிட்ஜ் ஒர்க்லாம் நடந்துகிட்ருக்கு. இங்கே நம்ம வடலூர் போயிட்டு வடலூர்லேருந்து ரைட் எடுத்து நம்ம பாண்டிச்சேரி போகிறோம். இந்த ஒர்க்லாம் எப்போ முடியும் தெரில. இந்த ஒர்க்லாம் முடிஞ்சுன்னா டக்கு டக்குன்னு சென்னை போகிறதாலும் சரி பாண்டிச்சேரி போகிறதா அடிச்சு நோத்திட்டு போயிட்டே இருக்கலாம். சூப்பராக இருக்கும் ரோடு இது, ஆனால் எப்போ முடியும்னா தெரில, பார்ப்போம். கைஸ் இந்த இடத்துல பாருங்களேன், எதுவும் மண்ணெல்லாம் கொட்டு வந்து கொட்டியிருக்காங்க. கொட்டினதை ஏன் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தெரில. இங்கே சைடு ஆக்சுவலாக இந்த ஓவர் பிரிட்ஜ் ஒன்று வரணும், அதுக்காக தான் இங்கே பிரிட்ஜு போட்டிருக்காங்க. இங்கே ரைட் எடுத்தால் நம்ம கும்பகோணம், லெஃப்ட் எடுத்தால் சென்னை, ஸ்ட்ரைட்டாக போனால் மாயவரம், அந்த ஜங்ஷனில் இருக்கும். இந்த ஓவர் பிரிட்ஜால் தான் நிறைய ஒர்க் வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஆனால் இந்த ரொம்ப ஸ்லோவாக பண்ணிகிட்ருக்காங்க, எனக்கு தெரிஞ்சே ஒரு பல வருஷமாக ஓடிக்கிட்டுருக்கு இந்த ஒர்க்கு. இதெல்லாம் எப்போ முடிப்பாங்கன்னு தெரில. இதனாலேயே இங்கே நைட் டைத்தில் ட்ராவல் பண்ணுறதே ரொம்ப டேஞ்சர் இந்த சைடு. ஆனால் எப்போ எந்த இடத்துல டைவர்ஷன் இருக்கும், எந்த இடத்துல பள்ளம் இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. இந்த ரோடு போட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஏன்னா இங்கே அங்கே பார்த்து எங்கே பார்த்தாலும் பள்ளம் பள்ளமாக இருக்குது இந்த சைடு. நைட்டில் லைட்டு கூட இல்லையா, ட்ராவல் பண்ணுறது ரொம்ப இந்த சைடு ரிஸ்க்கு தான். இந்த இங்கே இந்த ரோட்லேயே ஸ்டாப் பண்ணுறாங்க நம்ம பழம் வந்தாலே. ஆ, பைக் போகலாம். ஆ, ஓகே சார், ஓகே ஓகே. இங்கே வந்து இந்த பிரிட்ஜ் வந்து ரொம்ப சின்னது, அதனால் பைக் மட்டும் இப்போ போகலாம். கார்லாம் வந்து ஒன் சைடு ஸ்டாப் பண்ணி அந்த சைடு வந்த பிறகு தான் விடுவாங்க.
அங்கே போயிட்டு பாருங்க, அந்த கார்லாம் போன பிறகு அந்த சைடு ஸ்டாப், அந்த சைடு உள்ள வைக்கலாம் இங்கே வரும். அது வர அங்கே கார்லாம் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பாங்க. ரொம்ப சின்னதாக ஒரு காரு, ஒரு பஸ் போகலாம் அவ்வளோதான். இங்கே முதலையெல்லாம் இருக்குமே, முதலையெல்லாம் காணும் கணக்கரையில். ஓகே, முதலையெல்லாம் தூங்க போயிருக்கும் போல மதியத்துக்கு. இதே மாதிரி அந்த சைடு ஒரு பிரிட்ஜ் கட்டிகிட்டு இருக்காங்க பாருங்க. எல்லாம் வேக வேகமாக வராங்க, இந்த சைடு ஆள் வராங்க, கொஞ்சம் கவனிச்சு வாங்க. எல்லாம் வேகமாக வராங்க, தோட்டத்தை அந்த சைடு திறந்து விட்டதும். ஓகே வந்தாச்சு. இங்கே இப்போ டிராஃபிக்காக இருக்கும், பொறுமையாக தான் போகணும். சேத்தியா தோப்பு டேம் இது. இது 1851 கட்டினது. எப்போ போனாலும் இந்த டேம் வந்து பார்ப்பேன் திரும்பி, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப பழமையான ஒரு அணை. ஆனால் தண்ணி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம பழைய ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம். இதுவே புது ரோடு வந்து அந்த சைடு வந்து போயிட்டுருக்கு, புதுசாக போகிற பைபாஸ். இது வந்து நம்ம எக்ஸிஸ்டிங் பழைய ரோடு. இது அந்த புது பைபாஸ் ஓப்பன் பண்ணிட்டால் நம்ம இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக போயிடலாம். இந்த சிட்டிக்குள்ளே வர வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்ட்ரைட்டாக அந்த வடலூரில் போய், வடலூருக்கு கொஞ்சம் முன்னாடி போய் அந்த ரோடு போய் ஜாயிண்ட் ஆகும் அந்த ஜங்ஷன் முன்னாடி. கேஸ் வடலூர் வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து ரைட் எடுக்கணும். இதுதான் வந்து முக்கியமான ஜங்ஷன். ஓ, காரு போங்க போங்க போங்க. ஸ்ட்ரைட்டாக போனால் சென்னை, ரைட் எடுத்தால் கடலூர் பாண்டிச்சேரி. கடலூர் வழியாக இப்போ நம்ம வந்து பாண்டிச்சேரி போகிறோம். இந்த சைடு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. லாஸ்ட் டைம் ஒரு தடவை பாண்டிச்சேரி போனேன், அப்போ வந்து தான். அதுக்கப்புறம் இப்போ தான் போகிறேன். வெல்கம் டு பாண்டிச்சேரி போர்டு இங்கே போட்டிருக்கு. பாண்டிச்சேரி லிமிட்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகிட்டோம். ஃபஸ்ட் எடுத்துனே முள்ளோடைங்கிற ஊர் இது பாண்டிச்சேரி. அந்த என்ட்ரன்ஸ் ஆர்ச் இருக்குது பாருங்கள். ரொம்ப நாள் கழிச்சு பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரினாலே எல்லாருக்குமே ஸ்டக்கு ஞாபகம் வருது, சரக்கு தான். ஆனால் பைக்கர்ஸ்க்கு ஞாபகம் வருது பெட்ரோல் தான். எனக்கு பெட்ரோல் ப்ரைஸ் கம்மி. இது தெரியாமல் கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி தான் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்து 600 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டேன். பரவாயில்ல, வரும்போது ரிட்டர்ன் போகும்போது டேங்கை ஃபுல் பண்ணிட்டு போயிட வேண்டியதான். லாஸ்ட் டைம் வந்தப்போ கூட இந்த என்ட்ரன்ஸில் ரெண்டு இந்தியன் ஆயில் இருக்கும். இந்த சைடு ஒன்று இருக்கும், லெஃப்ட் சைடில் ஒன்று, ரைட் சைடில் ஒன்று இருக்கும். லெஃப்ட் சைடில் உள்ள இந்தியன் ஆயிலில் தான் லாஸ்ட் டைம் கூட போட்டு பெட்ரோல் போட்டு போனேன். போன தடவை இந்த ஹோட்டல்லாம் கிடையாது. ஒரு ஹோட்டல், ஓ இது ஒயின் ஷாப். அது ஒயின் ஷாப்பே ஹோட்டல் மாதிரி இவ்வளோ பெருசாக வச்சுருக்காங்க. பெரிய ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குது, ஆனால் வந்து ஒயின் ஷாப் அது. இங்கே தான் லாஸ்ட் டைம் போட்டேன். ஆனால் வந்து போன தடவை ஆஃபர்லாம் கொடுத்துருந்தாங்க, ஏதோ 1 ரூபாய் 2 ரூபாய் கம்மியாக இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த போர்டே காணோம். நிறைய போட்லாம் இருக்குது இந்த இடத்துல. போட்டிங்லாம் போகலாம். உள்ளே பெரிய பெரிய போட்டு அந்த கேரளாவில் இருக்கும்ல, அந்த மாதிரி போட்லாம் இங்கே இருக்குது. நிறைய தடவை பார்த்துருக்கேன், ஆனால் ஒரு தடவை கூட போனதில்லை. முதல்ல சாப்பிட்ணும் இங்கே. இந்த பாட்டி முதல்ல சாப்பிடுவோம், பசிக்குது. நம்ம வர வேண்டிய லொக்கேஷன் இன்னும் 7 கிலோமீட்டர் தான் இருக்குது. இந்த வேல் சொக்கநாதன் திருமண நிலையம் இங்கே தான் நடக்குது. எஸ், நம்ம லொக்கேஷன் வந்தாச்சு. இப்போ உள்ளே போகலாம். ஸோ இங்கே தான் வந்து அந்த புக் ஃபேர் நடக்குது. உள்ளே போயிட்டு நம்ம பார்க்கலாம். அவங்க பார்த்திங்கன்னா நிறைய புக்ஸ் வச்சுருக்காங்க. இது நம்ம 2 நாள் ஃபேஸ்புக் ஃபேர்லேருந்து இப்போ தான் கிளம்புறேன். உள்ளே போய் பார்த்தோம், அந்த நிறைய புக்ஸ் இருக்குது. லாஸ்ட் டைம் இருந்த அதே ஸ்டால்ஸ் தான் எல்லாமே. இன்னும் புக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிட்ஸுக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. அப்போ பைக்கை பின்னாடி தள்ளுறதே பெரிய இதாக இருக்குது. நல்ல ஒரு இறக்கத்தில் வந்து நிப்பாட்டி வச்சுருந்தேன் கியரை போட்டு. ஓகே, வண்டி எடுத்தாச்சு. லைட்டிங்லாம் பயங்கரமாக இருக்குது. இங்கே ரங்கசாமியின் காமராஜர் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக அந்த அங்கே ரங்கசாமி சார் இருக்கார்ல, புதுச்சேரி முதலமைச்சர், அவரை பற்றி ஒரு புக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த புக்கு வந்து 450 ரூபாயாம், தள்ளுபடியில் வந்து 200 ரூபா. ஓகே, இப்போ எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரி சண்டே மார்க்கெட் வந்து போகிறோம். இங்கேருந்து 1.8 கிலோமீட்டர் பழமா. ஓகே, லெஃப்ட் ரைட்டாக தெரியலையே. மேபி ரைட் தான் நினைக்கிறேன். வாவ், மண்டபம் சூப்பராக இருக்கு. வெளிலேருந்து பார்க்க லைட்டிங்லாம் லாஸ்ட் இயரோட இந்த இது வந்து மண்டபம் நல்லா இருக்க ரெடி பண்ணிட்டுருக்காங்க. வேல் சொக்கநாதன் திருமண நிலையம்.
தூங்குற மீட்டரில் வந்து லெஃப்ட் எடுக்கணும். அப்பா இன்னும் இந்த கடையெல்லாம் மூடி இருக்கு, சண்டே தானே இங்கே ஜகஜோதியாக இருக்கும். ஒரே கலை இழந்த மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது இந்த சைடு. ஓகே நெக்ஸ்ட் லெஃப்ட்டு. இங்கெல்லாம் மாட்டிக்க கூடாது, போலீஸ்லாம் வந்து டிஎன் பைக்கை பார்த்தா அவ்வளோதான் முடிச்சு விட்ருவாங்க. இப்போது ஏற்கனவே ஒரு தடவை பீச்சில் ஒரு தடவை லாஸ்ட் டைம் வந்தப்போ மாட்டிக்கிட்டேன், 200-300 ஃபைன் கட்டினேன், 300-500 நினைக்கிறேன். ஏதோ மாஸ்க் போடலன்னு சொல்லிட்டு ஹெல்மெட்டு எல்லாமே வச்சுருந்தேன், எல்லாமே வச்சுருந்தது நோ பார்க்கிங்னு சொல்லிட்டு 500 வாங்கிட்டாங்க. அது ஆனால் பில்லை வந்து ஹெல்மெட் போடலன்னு சொல்லி பில்லு இருக்குது. மேடம் பார்த்து வாங்க, இங்கே பார்க்கவே மாட்டுறீங்களே, அப்படியே குறுக்க போடுறீங்க, இதான் மெயின் பஸார் போல். பெரிய பெரிய கடைகள்லாம் வருஷாக இருக்குது இங்கெல்லாம், அந்த லாஸ்ட் வர எல்லா கடையோட போர்டும் சைடில் நிற்கிது பாருங்கள், சூப்பராக இருக்குது. வர ரைட் எடுக்கணும், அந்த சிக்னல் ரைட் எடுக்கணும் போல் சண்டே மார்க்கெட்டுக்கு போய் பார்ப்போம். பண்ணிச்சு சண்டே மார்க்கெட் வந்து நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்காங்க யூடியூப்பில், நம்மளும் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. நெக்ஸ்ட் ரைட் டு அண்ணா சாலை. அப்பா நம்ம வந்ததுமே கிரீன் சிக்னல் போட்டாங்க. போகும்போது மறக்காமல் பெட்ரோல் டேங்கை ஃபுல் பண்ணிட்டு போயிடணும். ரைட்டு இன்னும் 600 மீட்டரில் ஒரு லெஃப்ட்டு. இப்போ இந்த கிளை அவ்வளோ பெரிய பெரிய கடைகள்லாம் இருக்குது, அதுவே கொஞ்சம் அவுட்ரு போனால் நார்மலாக இருக்குது. இந்த சிட்டி இந்த மெயின் ஏரியா மட்டும்தான் முக்கியமான இடம் போல், அதுக்கப்புறம் அங்கே வெளிலலாம் போனால் ஒன்றும் இல்லை. ஆனால் இங்கேயே நிறைய கடைகள் எல்லாமே இருக்குது, சின்ன இடம் தான், அதில் வந்து எல்லாமே இருக்குது. அதை விட்டு கொஞ்சம் வெளில போனால் கூட ஒன்றுமே இருக்க மாட்டேங்குது. வர அடுத்த லெஃப்டா, வர லெஃப்ட் எடுக்க கூடாது, வர லெஃப்ட் எடுத்தால் சுற்றி சுற்றி போகிற மாதிரி இருக்குது. மெயின் ரோட்லேயே போவோம், இங்கே தான் நிறைய கடைகள்லாம் இருக்குது, வேடிக்கை பார்த்துட்டே போகலாம். போத்தீஸ் கூட இருக்குது, கடைசி நேரத்தில் எல்லாமே சொதப்பிட்டு இருக்குமா. போத்தீஸ் என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது, இங்கே கலர் நல்லாயிருக்கு, வெளியில் வந்து அந்த எல்லாமே கலர் கொடுத்து லைட்டிங் எரியுது பாருங்கள், சூப்பராக இருக்குது. கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்கு கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. அவதார், அவதார் மூவி யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க எப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து நான் பார்த்தேன், அந்த அளவுக்கு ரொம்ப ஃபஸ்ட்டு பார்த்த அளவுக்கு எக்ஸைட்டாக இருந்துச்சு அப்படின்லாம் சொல்ல முடியாது, நல்லா இருந்துச்சு. சில இடம்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு, சில சீன்ஸ் எல்லாம் ஒரு சில இடத்துல வந்து ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சு, எப்படா இன்டர்வல் விடுவாங்கன்னு கூட சில இடத்துல இருந்துச்சு. இடையில வந்து லைட்டாக தூக்கம் வந்துருச்சு, அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் இடையில அங்கங்கே ஸ்லோவாக போன மாதிரி இருந்துச்சு. ஆனால் மூவி வந்து ஓரளவு வந்து நல்லா இருந்துச்சு. அந்த கொஞ்சம் ஸ்லோவாக போகிற இடத்த கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கம்ப்ரஸ் பண்ணியிருக்கலாம் அவங்க, ஏதாவது சீன்ஸை வந்து கொஞ்சம் ரொம்ப போர் அடிக்கிற சீன்ஸை வந்து கட் பண்ணி தூக்கி போட்டிருக்கலாம். நம்ம சொல்ல முடியாது அவங்களாம் எவ்வளோ பெரிய டேரக்டர், எவ்வளோ பெரிய யோசிச்சிருப்பாங்க நம்மளோட. லெஃப்ட்டு தானே, ஃப்ரீ லெஃப்ட் தானே, ஓகே. இங்கேருந்து பெட்ரோல் ப்ரைஸ் பார்ப்போமா, 96 ரூபாயா? நான் இப்போ தான் அங்கேருந்து வரும்போது 105 ரூபாய்க்கு போட்டேன்னு நினைக்கிறேன், இங்கே வந்து 94 ரூபா. அப்பா ஒரு 10-11 ரூபா கம்மியாக வருது, இங்கே போகும்போது ஃபுல் பண்ணிட்டு போயிடும். ஒரு 10 லிட்டர் போட்டோம்னா நம்ம 1 லிட்டர் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும், அந்த மாதிரி 10 லிட்டர்லாம் டேங்க்கு இல்லை. இப்போ பாதி டேங்க் வரும்போது தான் 600 ரூபாய்க்கு போட்டேன், இன்னொரு 500 ரூபாய்க்கு போட்டு போயிடுவோம். எப்படியும் நம்ம ஊருக்கு போனாலும் பெட்ரோல் போட தான் போகிறோம், எப்படியும் நம்ம கஷ்டம் போகுது, இங்கேயே கொஞ்சம் போட்டு போயிடுவோம், ஒரு 50 ரூபாயாவது மிச்சமாகும். சண்டே மார்க்கெட் பக்கத்தில் வந்தாச்சு. கைஸ் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியோட சண்டே மார்க்கெட்டில் இருக்கோம். சண்டே மார்க்கெட்டோட என்ட்ரன்ஸ் இதுதான். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கிளாக் டவர் ஒன்று இருக்குது, மகாத்மா காந்தி வீதின்னு அங்கே போர்டு போட்டிருக்கு. இங்கே இந்த இடத்துல தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது சண்டே மார்க்கெட். இது ரொம்ப ஃபேமஸான மார்க்கெட்டு அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க, ஸோ அதான் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கேன். என்னென்ன திங்ஸ்லாம் அப்படி கிடைக்குன்னா அப்படி நம்ம ஓரளவு பார்க்கலாம். டிஷர்ட்டு ஷார்ட்ஸ்லாம் இருக்குது, கீழே வந்து கிட்ஸுக்கான ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது. பா செம்ம கூட்டமாக இருக்கு இங்கே, எல்லா திங்ஸுமே கிடைக்கும் போல. ஓ லேடிஸ் ஐட்டம்ஸ், அந்த ஸ்கர்ட் அந்த மாதிரி. ஓ பழைய திங்ஸ்லாம் கூட வச்சுருக்காங்க. பைக்கை எங்கே பார்க் பண்ணுறதுன்னு தான் தெரில.
பார்க் பண்ண முடிஞ்சால் நம்ம வந்து பார்க்கலாம் ஒன்றா. இங்கே பழைய ரேடியோ இதெல்லாம் வச்சுருக்காங்க, நல்லாயிருக்கு. பழைய காயின்ஸ் கூட நிறைய வச்சுருக்காங்க. வீட்டுக்கு தேவையான கிச்சன் ஐட்டம்ஸ் கூட நிறைய இருக்காங்க அங்கே. பைக்கை எங்கே பார்க் பண்ணுறது இல்லையே. ஓகே, இங்கே எங்கேயா சந்துக்குள்ளே போய் விட்டுறணுமோ. ட்ரெஸ்ஸஸ் தான் இங்கே பார்த்தாலும் இருக்குது. ஓ, நம்ம பாண்டிச்சேரிக்கு ஸ்பெஷல் கோவா ட்ரெஸ் மாதிரி, கோவா ஷர்ட் மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. இப்போ ரொம்ப தூரம் போக முடியல, என்ன இவ்வளோ கூட்டமாக இருக்குது. அங்கே ஊருக்குள்ளே கூட்டமே இல்லை, எல்லா கூட்டமும் இங்கே தான் இருக்குது. யார் பா தம்பி நீனு, கோட் போட்டு இங்கே சுற்றிகிட்ருக்க பா. நிறைய திங்ஸ் இருக்குது, ஃபுல்லாக ட்ரெஸ் ஐட்டம்ஸாக நிறைய இருக்குது. வர இதுவரை பார்த்ததில் ட்ரெஸ் தான் நிறைய இருக்குது எங்கே பார்த்தாலும். ஆனால் இங்கே உள்ளவங்க போடுற மாதிரி கொஞ்சம் ட்ரெண்டியாக, ஆனால் சீப்பாகவும் இருக்குது போல். 300 தான் போட்டிருக்க அந்த டாப்ஸ்லாம். அந்தளவுக்கு குவாலிட்டி தான் இருக்கும், எங்கே வாங்கினாலும் அந்த ரேட்டுக்கேற்ற குவாலிட்டி தான் வரும். இன்னும் ஒரு 50-100 கம்மியாக இருக்கலாம் சில இடத்துல. அதே இதை வந்து வெளியில் வேறு இடத்துல வாங்குறப்ப கொஞ்சம் கூட இருக்கலாம். ஆனால் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் வர போகிறது இல்லை. இது ஒரு முன்னாடி போயிட்டு இருக்காங்க, அவர் என்னை கூப்பிட்டு சொல்கிறாரு. நான் சும்மா வீடியோ எடுத்துட்டு இருக்க மாதிரி அவர் சொல்கிறாரு. ஆனால் வந்து முன்னாடி பைக் நிற்குது, அதனால தான் நான் நிற்கிறேன். கொஞ்சம் பார்த்து வாங்க ப்ரோ, பின்னாடி வந்து இடிக்கிறாரு. என்னப்பா அது இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது அதுக்குன்னு. நம்ம பல்லாவரம் ஃப்ரைடே மார்க்கெட் மாதிரி இருக்குது, தெரியாமல் உள்ளே வந்து மாட்டிக்கிட்டமோ. நடந்து வந்தால் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் ஜாலியாக நடந்து போய் பார்க்கலாம். மொபைல் கவர் கேசஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஏதாவது எனக்கு திங்ஸ் ஏதாவது கிடைக்கிதான் பார்ப்போம். நமக்கு இருந்துச்சுன்னா அப்படியே ஸ்டைல் அப்படின்னு பாட்டிட்டு வாங்குவோம். ட்ரெஸ் எல்லாம் வாங்குறதுக்கு இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏய் ஒதிராதீங்கப்பா. நிறைய பாண்டிச்சேரி கேர்ள்ஸ்லாம் வந்து பார்க்குறோம் நம்ம. ஒரு ஸ்லிப்பர்ஸ்லாம் இருக்குது, லேடிஸ் ஸ்லிப்பர்ஸ்லாம் இங்கே உள்ளவங்க போடுற மாதிரி கொஞ்சம் ட்ரெண்டியாக நல்லாயிருக்கு. சாக்ஸ் எல்லாம் கூட இருக்குது, ஷூ சாக்ஸ். ஓகே, பைக் இங்கே நிப்பாட்டிட்டு வரலாமான்னு பார்க்குறேன் நான். சந்துக்குள்ளே போமா. வசந்தன் போ, இதுதான் அடையாளம். இங்கேயே உள்ளே விட்டுட்டு நடந்து வருவோம். ஓகே சார், நம்மளோட பைக் வந்து இங்கே PMSSS அப்படியே ஒரு மண்டபத்து வாசலில் வந்து பைக்கை நிப்பாட்டிட்டு அப்படி நடந்து போயிட்டுருக்கோம். இந்த கார்னரில் வந்து வசந்தர்னு இருக்குது, அது லேண்ட்மார்க் வச்சு தான் நடந்து போயிட்டுருக்கேன். பா செம கூட்டம், ஃபுல் டிராஃபிக்கு. அங்கே வரவங்களாம் சைடில் அங்கங்கே ஸ்ட்ரீட்லாம் கட் ஆகுது இல்லை, அங்கே வந்து பைக் வந்து நிப்பாட்டிக்கிறாங்க ஓரத்தில். சரிங்க, செட்டில் இருக்குது. இது மொபைல் அக்சசரிஸ் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. செம க்ரௌட் வந்து வேறு லெவலில் இருக்குது. இங்கே எல்லா விதமான திங்ஸுமே கிடைக்குது. இங்கே பாருங்கள் கூட்டத்தை மட்டும் பாருங்கள். அங்கே ஜர்க்கிங்லாம் வந்து 300-250 அந்த மாதிரி விற்கிறாங்க. நிறைய திங்ஸ் இருக்குது, ஆனால் நான் கம்பேர் பண்ணுறப்ப நிறைய திங்ஸ் வந்து இங்கே கம்மியாக தான் கிடைக்குது. சீரியஸாக கம்மியாக தான் இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து பலாசோ பேன்லாம் 150-195 அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஓ, அந்த காதில் மாட்டவங்களுக்கு கிட்ஸுக்கெலாம் அதெல்லாம் கூட இருக்குது. இங்கே ட்ரெஸ் ஐட்டம்ஸ் தான் நிறைய இருக்குது. எஸ்டிஎஃப் இன்றைக்கி சண்டே மார்க்கெட்டில் வந்து சுற்றியாச்சு. ஃபுல்லாக போயிட்டு பார்க்க முடியல, ஏன்னா ரொம்ப தூரம் போயிட்டே இருக்குது. அது பாட்டுக்கு ஒரு பாதி தூரம் போனேன், பாதி தூரம் கூட போய் பாதி தூரமானு தெரில. ஆனால் வந்து ரொம்ப தூரம் போனேன், கால் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. புது ஷூ வரையா லைட்டாக மேலே வந்து கொஞ்சம் உரசுற மாதிரியே இருந்துச்சு, நடக்கவே இல்லை, எரியுது. அது ஜீனை உள்ளே விட்டு ஷூ வந்து மேலே போட்டேன், அதனால் அந்த இதை உரசி ரொம்ப எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் மார்க்கெட்டை சுற்றினது போதும், கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டேன். ஏன்னா டைம் வேறு ஆகுது, இப்போயே பார்த்திங்கன்னா 7:15 ஆகுது. ஏன்னா நம்ம ரொம்ப தூரம் போகணும்ல, ஒரு 3 hours ஆகும் போகிறதுக்கு. ஸோ இதான் கிளம்பிடலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டேன். ஆனால் ஒன் டே வந்து பாண்டிச்சேரி ட்ரிப் பிளான் பண்ணலாம் நம்ம. ஒன் டே எல்லோரும் வருவோம், வந்துட்டு ஒரு ரவுண்ட் அடிப்போம். சண்டே வந்தால் ஜாலியாக இருக்கும் போல், சண்டே வந்தால் எல்லாத்தையும் பார்க்கலாம் ஒரே நாளில். போயிட்டு அந்த ரவுண்டானத்தை சுற்றி ரைட் எடுக்கணும்.
சுத்தாமல் இப்படியே போகிறாங்க தெரியலையே. நம்மளும் அப்படியே போவோம், இல்லாட்டி இடிச்சிருவாங்க. மத்தியானம் வரும்போதெல்லாம் இவ்வளோ கூட்டம் இல்லை, போகும்போது என்ன இவ்வளோ கூட்டமாக இருக்குது. சேராட்டல் கூட எல்லாம் அடிச்சுக்கிட்டு போகிறாங்க. நம்மளும் கெத்தை கட்டுவோமா? வேணாம். திட்டி திடீர்னு அந்த பவரை கண்ட்ரோல் பண்ணவில்ல, கை வந்து டக்கு டக்க திருவ ஆரம்பிச்சிருது. அந்த அடிக்கடி அந்த குரங்குத்தனை வந்து எட்டி பார்க்குது. என்ன பண்ணுறது? கைஸ் இப்போ தான் பெட்ரோல் போட்டு பாண்டிச்சேரி விட்டு வெளில வரோம். ஒரு 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருக்கேன். பாண்டிச்சேரியில் வந்து 196 ரூபா பெட்ரோல் ப்ரைஸு, நம்ம ஊரில் 105 ரூபா. பரவாயில்ல, கொஞ்சம் போட்டாச்சு. எப்படி நம்ம போய் போதானே போட தானே போகிறோம், அதெல்லாம் இங்கேயே ஃபுல் பண்ணியாச்சு. அதுக்கு மேலே டேங்க்கில் இடம் இல்லை, அவ்வளோதான், போக வேண்டியதுதான். ஆனால் இருட்டிடுச்சு. ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு தான் போகணும். இந்த இடத்துல மட்டும் நல்லா ரோடு போட்டிருக்காங்க. இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு, போகிறதுக்கு சூப்பராக இருக்குது ரோடு. இந்த லைட்டிங்ஸ்க்கு நடுவில் போகிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் தூரம் தான், இது கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் ரோடு வந்து பழைய மாதிரி இந்த மேடு பள்ளம் ஆகிடும். கைஸ் இந்த சென்னை பைபாஸ், இந்த மாதிரி தஞ்சாவூர் வரை போடக்கூடிய சென்னை பைபாஸில் ஃபஸ்ட்டு ஓவர் பிரிட்ஜ் வந்து இந்த இடத்துலேருந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க, சைத்யாத்தோப்புக்கிட்ட. எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபஸ்ட்டு ஓவர் பிரிட்ஜ் மேலே நம்ம ஃபஸ்ட் டைம் போகிறோம். இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இவ்வளோ ரீசெண்டாக. இது நிறைய ஓவர் பிரிட்ஜ் வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் இந்த இடத்துல தான் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஒன்றே ஒன்று கரெக்டாக இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பவர் கிரிட்டுன்னு இருக்கு இங்கே பாருங்கள். மேலே மேலணி குழி, மேலணி மெலனி குழியா, ஏதோ ஒரு ஊர் இது. இந்த ஊருக்கிட்ட தான் இந்த இதோ ஓப்பன் பண்ணியிருக்காங்க பிரிட்ஜ். நல்லா இருந்துச்சு. வெண்ணங்குழி இங்கே ஒரு ஊர் இருக்கு. கும்பகோணம் வந்தாச்சு. இன்னும் ஒரு 4 கிலோமீட்டர் தான் வீட்டுக்கே போயிடலாம். இவ்வளோ நேரம் எங்கேயுமே பனி இல்லை. நம்ம ஊருக்கு பக்கத்தில் நெருங்கும் அன்னை காலேஜை தாண்டின பிறகு ஃபுல்லாக பனியாக இருக்குது. இங்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பனியாக இருக்குன்னு. அந்த சைட்லாம் ஒரு சுத்தமாக பனியே இல்லை, நம்ம ஊர் சைடு தான் பனியே இருக்குது. ஓகே, இன்னைக்கு ட்ரிப் வந்து சூப்பராக இருந்துச்சு. அந்த மார்க்கெட் சுற்றணும்ல, வேறு லெவலில் இருந்துச்சு. அங்கே ட்ரெஸ் எல்லாம் அவ்வளோ கம்மியாக இருக்குது. ஆனால் எனக்கு எதுவும் நீட் இல்லை, அதனால் நான் அந்தளவுக்கு எதுவும் வாங்கலை. சும்மா 2 திங்ஸ் மட்டும் வீட்டுக்காக வாங்கினா, அவ்வளோதான். ஓகே, இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் அது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஸோ நம்ம சீக்கிரம் 10K ரீச் ஆகிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரைடு வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அந்த ரைடுக்கு வந்து இன்வைட் பண்ணுறேன். ஸோ எல்லாருமே வந்துடுங்க. அது வந்து நம்ம கம்யூனிட்டி பஸ்ஸில் நம்ம நிறைய குரூப் ரைடெலாம் போகிறோம்ல, நிறைய பேர் வந்து வரேன்னு சொல்கிறீங்க, நம்ம போன பிறகு கமெண்ட் பண்ணுறீங்க. நான் கம்யூனிட்டி பஸ்ஸில் அப்டேட் பண்ணுவேன், அப்புறம் இன்ஸ்டாகிராம்லேயும் அப்டேட் பண்ணுவேன். நீங்கள் அப்படியே வர மாதிரி இருந்தால் எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். சிவா ட்ரீம்ஸ் தான், எல்லாத்துலேயுமே சேம் நேம் தான் இருக்கும். ஓகே காய்ஸ், இந்த ஷூ கூட நல்லதாக இருக்குது, உங்களுக்கு ரிவ்யூ வேணும்னா சொல்லுங்கள், போட்டு விட்றேன் தனியாக. ஓகே காய்ஸ், நம்ம இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திப்போம். பாய் பாய்.